ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உணவை அமிர்த்தம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்டைலில் ஒரு கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். கோஸும் கேரட்டும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே தேங்காய் அரைக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கோஸை நான் தாளிச்சிக்கிறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கூடவே தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேங்க. உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரிய விட்ட பிறகு தேவையான கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருந்த கோஸே கேரட்டையும் நல்லா வாஷ் பண்ண பிறகு சேர்த்துக்கலாம். கோஸும் கேரட்டும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க. 1 செகண்ட் அப்படியே எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாலே போதும். கோஸும் கேரட்டும் இதை மாதிரி பொரியல் செஞ்சோன்னா அதோடய சத்துத்தன்மை அது போகாதுங்க, அப்படியே தான் இருக்கும். நம்ம ஒரு சில டைமில் கோஸை தனியாக வேக வச்சுருவோங்க. வேக வைக்கும்போது அதோட தண்ணியை நம்ம ட்ரை பண்ணிவிடுவோம். அப்படி செய்யாமல் இப்படி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்குங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி வந்து கரெக்டான அளவு தாங்க ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நான் அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா காய் வெந்ததுமே தண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி ஆகிடும். தண்ணிக்கு கீழே ஊற்றுற மாதிரி ஆகிடுங்க. அதனால் தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். எந்த காய் வைக்கிறது கம்மியான தண்ணியை ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றின பிறகு நான் தேவையான உப்பு சேர்த்துருக்கேங்க. சால்ட்டு சேர்த்த பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஆப்ஷன் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை கோஸோட கலர் வெள்ளையாக இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட விட்டுடலாங்க. நான் மஞ்சத்தூள் சேர்த்து தாங்க செஞ்சுருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு அப்படியே கலந்து விட்டுக்கிறேங்க. ஃபுல்லாக கலந்து விட்டுட்ட பிறகு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். 3-5 நிமிஷம் தாங்க ஆகும் கோஸும் கேரட்டும் வேகிறதுக்கு. சின்ன சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகுங்க. நான் வெங்காயம் எதுவும் சேர்க்கலைங்க. ப்ளெயினாக கோஸும் கேரட்டும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே மூடி வச்சிடுறேங்க. மூடி வச்சு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், கோஸும் கேரட்டும் ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. தண்ணி ரொம்ப இல்லைங்க, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. இது மீதி வேகும்போதே அந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுங்க. இது ட்ரை ஆகிற டைமில் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வெளியே நான் அரைச்சி வந்துட்டேங்க. பாருங்கள், குறைக்குறன்னா அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்ச தேங்காயை அப்படியே பூ மாதிரி சேர்த்துக்கிறேங்க. ஃபுல்லாக தூவி விட்டு சேர்த்துட்டோன்னா அப்படி எல்லா இடத்துலையும் பரவும். இல்லைன்னா ஒரு இடத்துல மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா கலரி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாகவே நல்லா கலரி எடுக்கணும். அடியிலேருந்து நல்லா கலரி எடுக்கணுங்க. அப்போ தான் தேங்காய் வந்து நல்லா அந்த கோஸோடு மிக்ஸ் ஆகி வரும். கை விடாமல் கலரணுங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காயோட பச்சை வாசனை போட்டுங்க. 1-2 நிமிஷத்தில் அப்படியே கலர் போயிடும். நல்லா கலர் எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க போயிடும். இந்த கோஸ் கேரட்டு பொருள் பார்த்திங்கன்னா கேரளாலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. மோஸ்ட்லி இதை மாதிரி தாங்க எல்லா வீட்லேயும் எங்கள் வீட்டிலலாம் செய்வாங்க. இது காரக்குழம்புக்காகட்டும் வத்த குழம்புக்காகட்டும் எதுக்காக இருந்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெறுமனே கூட சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு வெறுமனே கூட கொடுக்கலாம். அதுங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வில் வந்து எடுத்து வச்சுட்டு மீ ஒரு ஸ்டவ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லைங்க. ஊற்றின தண்ணி பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்ததுங்க. பொரியல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. இந்த மஞ்சத்தூள் சேர்த்தனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கோஸ் பொரியல் ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அப்படியே சர்வ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.